வணக்கம். கதவு மீடியாவின் செய்திகளுடன் நான் கீர்த்தி. முதலில் தலைப்புச் செய்திகள். சந்திரிகா அமைக்கவுள்ள புதிய கூட்டணி தொடர்பில் தகவல்கள் வெளியீடு. தனியார் பேருந்துகளுக்கான முட்கொடுப்பனவு அட்டை குறித்து கெமுனு விஜயரத்ன கருத்து தெரிவிப்பு. ராஜாங்க அமைச்சு பதவியை ஏற்க மறுத்த அமைச்சர் தொடர்பில் ஊடகம் ஒன்று செய்தி வெளியீடு. தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் ஏற்பட்டுள்ள குழப்பகரமான நிலைமை குறித்து அரவிந்தன் தகவல். கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று ஜெயஸ்ரீ மகாபோதிக்கு விஜயம். முல்லைத்தீவில் மண்ணுள் புதையுண்ட உளவு இயந்திரத்தின் பாகங்கள் மீனவர்களால் கண்டுபிடிப்பு. மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஈடுபட்டு வருவதாக ரோஹன லக்ஷ்மண் பிரியதாசு கருத்து தெரிவிப்பு. சர்வதேச விமான நிறுவனங்கள் இலங்கைக்கான சேவைகளை இடைநிறுத்துவது குறித்து தீவிர ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். சந்திரிகா அமைக்கவுள்ள புதிய கூட்டணியில் அரசில் உள்ள பல உறுப்பினர்கள் இணையக்கூடும் என தகவல்கள் தெரிவித்தன. ராஜாங்க அமைச்சர் பதவியில் இருந்து நீக்கப்பட்ட சுசில் பிரேமஜயந்த் முன்னாள் அரச ஜனாதிபதி சந்திரிகா பண்டார் நாயக்க குமார் துங்கவின் தந்தை பண்டார் நாயக்கவின் நினைவேந்தல் நிகழ்வில் கலந்து கொண்டார். ராஜாங்க அமைச்சர் விதுர விக்ரம நாயக்க மற்றும் மொட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் அனுர பிரியதர்ஷன ஜாப்பா ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டமை விசேட அம்சமாகும். இந்த மாத இறுதியில் தனியார் பேருந்துகளில் முட்கொடுப்பனவு அட்டை பயன்பாடு நடைமுறைக்கு வரும் என தனியார் பேருந்து உரிமையாளர் சங்கத்தின் தலைவர் கெமுனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். மத்திய வங்கி இது தொடர்பான ஒப்புதலை ஏற்கனவே போக்குவரத்து அமைச்சுக்கு அனுப்பியுள்ளது. இதன் அடிப்படையில் இந்த மாத இறுதியில் பரிட்சாத்த திட்டமாக மேல் மாகாணத்தில் முட்கொடுப்பனவு அட்டையின் மூலம் கட்டணங்களை செலுத்தும் முறை அறிமுகப்படுத்தப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். சுசில் பிரேமஜயந்தவிடம் இருந்து பறிக்கப்பட்ட ராஜாங்க அமைச்சு பதவியினை எஸ்பி திசநாய்க்கு ஏற்க மறுத்துள்ளதாக ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. கல்வி மறுசீரமைப்பு, திறந்த பல்கலைக்கழகம் மற்றும் தொலைக்கல்வி ராஜாங்க அமைச்சராக இருந்த கலாநிதி சுசில் பிரேமஜயந்த் அண்மையில் ஜனாதிபதியால் பதவி நீக்கப்பட்டார். அரசாங்கத்தை பொதுவெளியில் விமர்சனம் செய்த காரணத்தினால் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ பணி நீக்கம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் அந்த ராஜாங்க அமைச்சர் பதவியை ஏற்றுக்கொள்ளுமாறு எஸ்பி திசநாயக்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. இருந்த போதிலும் அதனை அவர் நிராகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. எவ்வாறாயினும் குறித்த ராஜாங்க அமைச்சு பதவி குறித்து எஸ்பி திசநாய்க்கவிற்கும் அரசாங்கத்திற்கும் இடையில் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடாத்தப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நாட்டின் வரலாற்றில் பிரதமரின் பெயர் அழியாத பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட பெயராக வரலாற்றில் இடம்பெறும் என அமைச்சர் வாசுதேவ நாணயக்காரு தெரிவித்துள்ளார். இந்த நாட்டின் வரலாற்றில் பிரதமரின் பெயர் அழியாத எழுத்துக்களால் எழுதப்படுவதற்கு பல காரணங்கள் உள்ளன. அதாவது, மிகவும் வறிய ஒடுக்கப்பட்ட மக்களை சென்றடைந்து அவர்களின் நலனுக்காக இந்த நாட்டில் பல்வேறு சட்டங்களை இயற்றி இந்நாட்டின் தேசிய பாரம்பரியத்தையும் தேசிய சுதந்திரத்தையும் பாதுகாத்து இந்த நாட்டில் தேசிய உணர்வுகளை எழுப்ப அவர் எமக்கு வழங்கிய தலைமைத்துவம் காரணமாக அவரது பெயர் பொன் எழுத்துக்களால் எழுதப்பட்ட பெயராக வரலாற்றில் இடம்பெறும். தொற்று காரணமாக இந்த 2 வருடங்கள் இந்த நாட்டின் மிக மிக கடினமான காலம். இத்தகைய கடினமான காலகட்டம் இந்த நாட்டின் வரலாற்றில் நினைவு கூறப்படவில்லை என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை சந்தித்துள்ள டொலர் பரிமாற்ற நெருக்கடிகளுக்கு மத்தியில் சர்வதேச விமான நிறுவனங்கள் இலங்கைக்கான சேவைகளை இடைநிறுத்துவது பற்றி தீவிரமாக ஆலோசித்து வருகின்றன. குவைத் ஏர்லைன்ஸ் ஏற்கனவே கடந்த வாரம் முதல் சேவைகளை நிறுத்தியுள்ளது. இது தொடர்பில் நல்லாட்சிக்கான தேசிய முன்னணி நிதியமைச்சர் பசல் ராஜபக்சவுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பி வைத்துள்ளது. அந்த கடிதத்தில் சர்வதேச விமான சேவைகள் பலவும் இலங்கைக்கான சேவையை இடைநிறுத்தப் போவதாக நம்பகமான செய்திகள் தெரிவிக்கின்றன. குவைத் விமான சேவை தமது சேவைகளை ஏற்கனவே இடைநிறுத்திவிட்டது. தமது உள்நாட்டு முகவர்கள் ஊடாக டிக்கெட் விற்பனை வருமானத்தை நீண்ட நாட்களாக பெற்றுக்கொள்ள முடியாமல் இருப்பதே இதற்கான காரணம் என தெரிய வருகின்றது. இலங்கை ரூபாவில் கிடைக்கும் டிக்கெட் விற்பனை வருமானத்தை அந்தந்த வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்குரிய டொலர் பரிமாற்றம் கிடைக்கவில்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது. நாட்டில் கடுமையான டொலர் பற்றாக்குறை நிலவுகின்ற போதிலும் இருக்கின்ற கையிருப்பை முன்னுரிமை அடிப்படையில் எப்படி பயன்படுத்துவது என்ற திட்டம் நிதியமைச்சரிடம் கட்டாயம் இருந்திருக்க வேண்டும். அந்த வகையில் விமான சேவைக்கான கொடுக்கல் வாங்கல்கள் மிக முக்கியமானதாகும். தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிதி விடயம் ஏன் நிதியமைச்சினால் முன்னுரிமைப்படுத்தப்படவில்லை என்பது பெரும் கவலை அளிக்கின்றது. எனவே நிதியமைச்சர் என்ற வகையில் இவ்விடயம் தொடர்பில் உடனடி கவனம் செலுத்துமாறும் சுற்றுலாத்துறையை பழைய நிலைக்கு கொண்டு வருவதற்கு மிக அடிப்படை தேவையான சர்வதேச விமான சேவைகளை தக்க வைத்துக் கொள்வதற்கான உடனடி தீர்வுகளை வழங்குமாறும்
பணிவுடன் கேட்டுக்கொள்கின்றோம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழர் விடுதலை கூட்டணிக்குள் குழப்பகரமான நிலைமை ஒன்று தோன்றியுள்ளதாக அக்கட்சியின் சிரேஷ்ட உபத்தலைவர் அரவிந்தன் தெரிவித்துள்ளார். தமிழர் விடுதலை கூட்டணியினுடைய கூட்டம் ஒன்று கிளிநொச்சியில் உள்ள அலுவலகத்தில் இடம்பெற்றது. 2018 பின்னர் கட்சி தலைமைத்துவத்தில் சில மாற்றங்களை கொண்டு வர வேண்டும், கட்சியினுடைய நிர்வாக நடவடிக்கையை சரியான முறையில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று பலவிதமான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. இருந்த போதும் அதற்கு முட்டுக்கட்டையாக செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி செயல்பட்டதன் காரணமாக அந்த நடவடிக்கையை மேற்கொள்ள முடியாமல் போனது. இந்த நிலையில் குறித்த கூட்டத்தில் இருந்து கட்சியினுடைய செயலாளர் நாயகம் ஆனந்த சங்கரி இடைநடுவே வெளியேறினார். அதன் பின்னர் அங்கு கூடியிருந்த ஏனைய உறுப்பினர்கள் புதிதாக ஒரு தற்காலிகமான ஒரு நிர்வாகத்தை உருவாக்கியுள்ளனர். இதில் தற்காலிகமான நிர்வாக செயலாளர் கௌரிகாந்தனும் செயலாளர் நாயகமாக ஜோகராஜாவும் புதிய பதவிக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ஷ நேற்று முற்பகல் வரலாற்று சிறப்புமிக்கு ஜெயஸ்ரீ மகா போதியை வழிபட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொண்டார். புண்ணிய ஸ்தலத்துக்கு விஜயம் செய்த ஜனாதிபதி அட்டமஸ்தானாதிபதி கலாநிதி வணக்கத்துக்குரிய பல்லிகம ஸ்ரீனிவாச நாயக்க தேரரை சந்தித்து அவருடைய நலன் விசாரித்தறிந்தார். ஜெயஸ்ரீ போதியை வழிபடுவதற்காக வருகை தரும் ஜாத்திரிகர்களுக்காக நிர்மாணிக்கப்பட்டு வரும் வாகன திரைப்படத்தின் நிர்மாண பணிகள் தொடர்பில் அட்டமஸ்தானாதிபதியுடன் ஜனாதிபதி கலந்துரையாடினார். ஜெயஸ்ரீ மகா போதிக்கு அருகில் மகா சங்கத்தினரால் பிரித் பாராயணம் செய்யப்பட்டு ஜனாதிபதிக்கு ஆசீர்வாதம் வழங்கப்பட்டது. அங்கு வருகை தந்திருந்த மக்கள் ஜனாதிபதி அவர்களை காண்பதற்கும் அவருடன் கலந்துரையாடுவதற்கும் பெரிதும் ஆர்வம் காட்டினர். அதன் பின்னர் விஹாரையில் வழிபாடுகளில் ஈடுபட்ட ஜனாதிபதி நீர்ப்பாசன அமைச்சினால் புத்தாண்டுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆசீர்வாத பூஜையிலும் கலந்து கொண்டார். நேற்றைய தினம் ருவன்வெளி மகா செய்ய விஹாரையில் பெருமளவான மக்கள் கூடியிருந்த நிலையில் அவர்களுடன் ஜனாதிபதி சுமூகமாக கலந்துரையாடினார். முல்லைத்தீவு மாவட்டத்தின் புத்தமாத்தளின் கடற்பகுதியில் மண்ணுள் புதையுண்ட உளவு இயந்திரத்தின் பாகங்கள் சில மீனவர்களால் இனம் காணப்பட்டுள்ளன. தற்போது முல்லைத்தீவு மாவட்டத்தில் கடல் சீற்றம் அதிகமாக காணப்படும் நிலையில் கடற்கரையில் அலையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகின்றது. இந்நிலையில் புதுமாத்தளன் கடற்பகுதியில் கடந்த காலத்தில் புதைக்கப்பட்ட அல்லது கடலில் அள்ளுண்டு போன உளவு இயந்திரத்தின் பாகங்கள் சில கரையில் அடையாளம் காணப்பட்டுள்ளன. உளவு இயந்திரத்தின் பெரிய டயர்கள் உள்ளிட்ட பாகங்கள் கடற்கரையில் தென்பட்டதுடன் இரும்பு துண்டுகளும் இனம் காணப்பட்டுள்ளது. 2009 இறுதி பிரச்சனையில் மக்களால் கைவிடப்பட்ட உளவு இயந்திரத்தின் பாகங்களாக அவை இருக்கலாம் என மக்கள் தெரிவித்தனர். சம்பவம் தொடர்பில் முல்லைத்தீவு காவல்துறைக்கு தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து முல்லைத்தீவு காவல்துறையினர் குறித்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டனர். அத்துடன் உளவு இயந்திரத்தின் பாகங்களை நீதிமன்ற உத்தரவிற்கு அமைய தோண்டி பார்ப்பதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன. தற்போதைய அரசாங்கத்தை கவிழ்க்க மக்களை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஈடுபட்டு வருவதாக கட்சியின் சிரேஷ்ட உபதலைவர் பேராசிரியர் ரோஹனா லக்ஷ்மண் பிரியதாசு தெரிவித்துள்ளார். இதன்படி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி தற்போது பல்வேறு சக்திகளுடன் பரந்த கூட்டணியை உருவாக்குவது தொடர்பில் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றது. அடக்குமுறைக்கு எதிரான எதிர்வினை எதிர்காலத்தில் வலுவாக இருக்கும். ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி மற்றும் அரசாங்கத்தின் ஏனைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அமைச்சர்களின் அறிக்கைகள் மற்றும் நடத்தைகளை தற்போதைய அரசாங்கத்தின் பின்வரிசை உறுப்பினர்கள் கண்டிக்கின்றார்கள். இந்த தருணத்தில் அரசாங்கம் செய்ய வேண்டியது நாடாளுமன்ற தேர்தலை நடத்தி மக்களுக்கு தீர்மானம் எடுப்பதற்கான சந்தர்ப்பத்தை வழங்குவதே. அரசாங்கம் அவ்வாறு செய்யாவிட்டால் மக்களுடன் இணைந்து போராட்டத்திற்கு தயார் எனவும் ரோஹன லக்ஷ்மண் பிரியதாசு சுட்டிக்காட்டியுள்ளார். ஒரு சில அரசியல் தலைமைகள் தாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் விதைத்து வந்துள்ளனர் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரிஷாட் பதியுதீன் தெரிவித்துள்ளார். அவர் மேலும் உரையாற்றுகையில் எதிர்வரும் 18 முன் $500 மில்லியன் கடன் செலுத்த வேண்டியுள்ளது. இந்த வருட இறுதிக்குள் இந்த நாட்டிற்கு என்ன நடக்கப் போகின்றது என்று தெரியாத ஒரு அச்சநிலை ஏற்பட்டுள்ளது. பொருட்களை இறக்குமதி செய்ய முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. வைத்தியசாலை பொருட்கள், உணவுப் பொருட்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்களின் நிலை என்னவாகும் என்ற கேள்வி நாட்டில் ஏற்பட்டு இருக்கின்றது. ஆனால் ஒரு சில அரசியல் தலைமைகள் தாங்கள் ஆட்சி பீடத்தில் ஏற வேண்டும் என்பதற்காக இந்த நாட்டில் இனவாதத்தையும் மதவாதத்தையும் விதைத்து வந்துள்ளதை நாங்கள் பார்க்கின்றோம். இனவாதமும் மதவாதமும் மூலதனமாக கொண்ட அரசாங்கம் தான் இந்த 2 வருட காலத்துக்குள் இவ்வாறான மோசமான நிலைக்கு இந்த நாட்டை கொண்டு சென்றுள்ளது.
இனவாதத்தையும் மதவாதத்தையும் மூலதனமாக கொண்டு வந்த இந்த அரசால் இன்று பொருட்களின் விலையை அரசாங்கம் அல்ல அமைச்சர்கள் அல்ல பொருட்களின் விலையை கடை முதலாளிகள் வியாபாரிகள் தீர்மானிக்கின்றனர். எனவே எம்மிடமுள்ள ஒரே ஒரு ஆயுதம் பிரார்த்தனைதான். இந்த நாட்டிற்கு நல்லதொரு ஆட்சிக்காக நமது பொருளாதாரம் மேம்பட்டு நமது பிள்ளைகள் நாளை பசியிலும் பஞ்சத்திலும் வாழ்ந்திடாமல் நிம்மதியாக வாழ்ந்திட நாம் எல்லோரும் இறைவனை பிரார்த்திப்போம் எனவும் தெரிவித்துள்ளார். 1987 கைச்சாத்திடப்பட்ட இந்திய இலங்கை உடன்படிக்கையில் உள்ள சரத்தொன்று முதல் தடவையாக தற்போது நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது இந்தியாவிற்கு கிடைத்த முதலாவது வெற்றி என இலங்கையின் அரசியல் ஆய்வாளர் ஜனகன் விநாயகமூர்த்தி தெரிவித்துள்ளார். இரண்டாவது உலக பிரச்சினையின் போது ஆங்கிலேயர்களால் பயன்படுத்தப்பட்ட தெற்காசியாவில் மிக கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த 100 எரிபொருள் தாங்கிகள் திருகோணமலை துறைமுகத்தை ஆண்மித்து காணப்படுகின்றன. இவற்றில் ஒன்று அந்த காலப்பகுதியிலேயே சேதமாக்கப்பட்ட நிலையில் எஞ்சிய 99 எரிபொருள் தாங்கிகளும் இலங்கையின் கட்டுப்பாட்டில் காணப்படுகின்றன. இவற்றை கைப்பற்றுவதற்கு பல நாடுகள் தொடர்ச்சியாக முயற்சிகளை மேற்கொண்டு வந்தன. இவ்வாறான பின்னணியில் துறைமுகத்தை ஆண்மித்து சுமார் 856 ஏக்கர் காணியில் அமைக்கப்பட்டுள்ள 99 எரிபொருள் தாங்கிகளில் சிலவற்றை உரிய உடன்படிக்கையின்றி இந்தியா தன்வசம் வைத்திருந்தது. 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கையின் பிரகாரம் இந்த எரிபொருள் தாங்கிகள் இந்தியாவிற்கு வழங்கப்பட வேண்டும். ஆனாலும் அவை உரிய உடன்படிக்கைகளின் பிரகாரம் இதுவரை வழங்கப்படவில்லை. இவ்வாறான நிலையில் 1987 இந்திய இலங்கை உடன்படிக்கையில் ஏற்படுத்தப்பட்ட இணக்குப்பாடு தற்போது புதுப்பிக்கப்பட்டுள்ளது. இந்த உடன்படிக்கையின் பிரகாரம் 14 எரிபொருள் தாங்கிகள் லங்கா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் நிறுவனத்திற்கும் 24 எரிபொருள் தாங்கிகள் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்திற்கும் முழுமையாக சொந்தமாகின்றன. அத்துடன் எஞ்சிய 61 எரிபொருள் தாங்கிகளும் ட்ரெங்கோ பெட்ரோலியம் டெர்மினட் என்ற பெயரில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள இலங்கை மற்றும் இந்திய கூட்டு நிறுவனங்களுக்கு சொந்தமாகின்றன. இவ்வாறான நிலையில் திருகோணமலை எரிபொருள் தாங்கிகளில் 75 தாங்கிகள் இந்தியாவிற்கு சொந்தமாகின்றன என்றும் தெரிவித்துள்ளார். நீங்கள் பார்த்தது கதவு மீடியாவின் காலை செய்திகள். எமது அடுத்த செய்திகள் இன்று மாலை பதிவேற்றம் செய்யப்படும்.